சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெறும். யுபிஎஸ்சி அறிவிப்பு. ஆன்லைன் வகுப்புகளுக்கு தடை விதிக்க முடியாது, கேரள உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சென்னையில் கொரோனாவை கட்டுப்படுத்த 5 அமைச்சர்கள் கொண்ட சிறப்பு குழு, தமிழக அரசு நியமித்த உத்தரவு. தமிழகத்தில் 1438 பேருக்கு கொரோனா தொற்று, சென்னையில் மட்டும் 1116 பேர் வைரஸால் பாதிப்பு. ரேஷன் கார்டுக்கு 50,000 ரூபாய் கடன் தரப்படும் என்ற அறிவிப்பு உண்மையா? கூட்டுறவு வங்கி அதிகாரிகளுக்கே தெரியவில்லையே என டிடிவி தினகரன் சாடல். பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறப்பு, தமிழக முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவு. நள்ளிரவில் நிகழ்ந்து முடிந்தது இந்த ஆண்டின் 2வது சந்திர கிரகணம். ஸ்ட்ராபெரி பழ நிறத்தில் தெரிந்த சந்திரனை கண்டு ரசித்த ஆசிய ஐரோப்பிய மக்கள். இந்தியாவுடனான எல்லை பிரச்சினை சுமூகமாக தீர்க்கப்படும், சீனாவின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் செங் ஷுவாங் நம்பிக்கை. அடுத்த ஓராண்டுக்கு புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படாது, மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு. திருப்பதியில் ஜூன் 10ஆம் தேதி முதல் பக்தர்களுக்கு அனுமதி, நாள் ஒன்றுக்கு 6,000 பேர் வரை செல்லலாம் என ஆந்திர அரசு அறிவிப்பு. ஒரே நேரத்தில் 25 பள்ளிகளில் வேலை பார்த்ததாக மோசடி, 13 மாதங்களில் 1 கோடி ரூபாய் வரை சம்பாதித்த உத்தரப்பிரதேச அரசை அதிர வைத்த ஆசிரியர். நிசர்கா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரண நிதியாக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே உத்தரவு. அமெரிக்காவுடனான மோதல் விவகாரத்தில் தலையிட வேண்டாம், இந்தியாவுக்கு சீனா எச்சரிக்கை. வரும் 8ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.